வணக்கம் நண்பர்களே, இந்த முறை ஒரு முக்கியமான ஒரு இயற்கை பூச்சி வரட்டி எப்படி தயாரிப்பது என்பதை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இங்கே பாருங்கள், நோய்வாய்ப்பட்டுள்ள நெல் நாற்றுக்களை பாருங்கள். இது போல் கடுமையான நோய் தாக்குதலுக்கு ஆளாகியுள்ள பயிர்களை எல்லாம் இயற்கை முறையில் எப்படி பூச்சி வரட்டி தயார் செய்து, இங்கே பாருங்கள், அதே போல் எலுமிச்சை செடி, நோய்வாய்ப்பட்ட எலுமிச்சை செடி, அதை சுற்றி ரோஜா செடிகள், கருவேப்பிலை செடி, இதெல்லாம் இயற்கை வழியில் ஒரு பூச்சி வரட்டி தயார் செய்து நாமே தெளிப்பான், இந்த பப்ளி செடி, இதெல்லாம் சிறு சிறு காய்களாக இருக்கும். இதற்கு நோய் தாக்குதலே காரணம் இந்த வாழை செடி. அனைத்திற்கும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு பூச்சி வரட்டி நமக்கு ஒரு பூச்சி தெளிப்பான் இயந்திரம். இது பேட்டரி ஸ்ப்ரேயர் கிடைக்கிறது, அது போல் இயந்திரம் வாங்கிக்கலாம். அப்புறம் கற்பூரம், வேப்ப எண்ணெய், மாட்டு கோமியம், அந்த கற்பூரம் கரைப்பதற்கு சர்ஜிக்கல் ஸ்பிரிட் அல்லது சானிடைசர் அல்லது ஆல்கஹால் எதனா பயன்படுத்திக்கலாம். அது மாட்டு கோமியம். இது போல் இயற்கை பொருட்களை வைத்துக்கொண்டு, அது வேப்ப எண்ணெய் ஒரு அரை லிட்டர் வைத்து கொண்டிருக்கின்றோம். ஒரு டேங்குக்கு 100 ml 75 ml இருந்தால் போதுமானது. நம்ம எப்படி அதை தயார் செய்வது என்பதை பார்க்கிறோம். வேப்ப எண்ணெய் நீரில் தானாக கரையாது, ஆகையால் நம் பூந்திக்காய் இது போன்ற இயற்கை வழி பொருட்களை வைத்து வேப்ப எண்ணெய் கரைக்கலாம். கிடைக்காதவர்கள் இது போல் ஷாம்பு பேக்கெட், ஒரு டேங்க் 16 லிட்டர் 18 லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு ஸ்ப்ரேயருக்கு 2 பேக்கெட் அல்லது 3 பேக்கெட் ஷாம்பு, ஒரு 75 ml அல்லது 100 ml, அந்த பயிருக்கு தரம் தகுந்தார் போல். நன்றாக வளர்ந்த பயிருக்கு 100 ml, சிறிய பயிர்களாக இருந்தால் 50 ml 75 ml வேப்ப எண்ணெய் ஷாம்பில் நன்றாக கலக்கணும் என்றால் அது பால் போல நிறம் மாறிவிடும். நன்றாக கலக்க வேண்டும். இந்த கற்பூர கரைசல் எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் ஸ்ரீதர் நாயுடு என்கின்ற இயற்கை விவசாயி, திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் பல்வேறு இளைஞர்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பயிற்சி அளித்து 1000-க்கணக்கான இளைஞர்கள் இந்த இயற்கை வழி பூச்சி வரட்டை தயார் செய்து வருகிறார்கள். நிறைய மருந்து கம்பெனிகள்லாம் இவர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாக கூட தகவல் வருகிறது. ஏனென்றால் நிறைய மருந்து விற்பனை இந்த இயற்கை பூச்சி வரட்டிகளால் குறைந்துள்ளது. நீங்களே எளிமையாக தயார் செய்துக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த நிறத்துக்கு வந்துட்டு, வேப்ப எண்ணெய் ஷாம்பு இரண்டும் கலந்து இது தண்ணியில் ஈஸியாக கலந்துடும். இதை இப்போது 100 ml வேப்ப எண்ணெயானது தண்ணியில் ஈஸியாக கரைந்து விடும், பால் போல் நிறம் மாறும். முதல்ல இது கசப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஒரு 100 ml ஆனது 16-18 லிட்டர் தண்ணீரில் இந்த வேப்ப எண்ணெய் கலவை கலந்தோம் என்றால் முழுமையாக கசப்புத்தன்மையாகிவிடும். அதற்காக தான் இந்த வேலை. அதை எடுத்து தண்ணி ஊற்றிக்கொள்ளலாம். எல்லாம் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது பால் நிறத்தில் இருக்கும். கோமியம், மாட்டு கோமியம், நாட்டு மாட்டு கோமியம் என்றால் சிறப்பு. 750 ml அளவுக்கு 1.5 லிட்டர் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். யூரியா தன்மை கொண்டது கோமியம் அந்த நெடி பூச்சிகளுக்கு ஆகாது. அடுத்து கற்பூரம், கற்பூர விலைகள் 5-6 விலைகள் போட்டுக்கொள்ளலாம். அந்த 1 ரூபாய் விலைகள் அந்த கற்பூரத்தோட நெடி வந்து பூச்சிகளை கொல்லக்கூடிய சக்தி. அது பப்ளி மரத்தில் கருவேப்பிலையெல்லாம் அந்த மாவு பூச்சி இருக்கும். அந்த கற்பூர கரைசல் ஒரே 1 மணி நேரத்தில் ஒழித்து விடும், அவ்வளோ ஆற்றல் கொண்டது. சர்ஜிக்கல் ஸ்பிரிட் ஸ்பிரிட்டு இந்த புண்ணுக்கெல்லாம் சுத்தம் பார்த்து போடும். சர்ஜிக்கல் ஸ்பிரிட்டு அல்லது இந்த ஆல்கஹால், சானிடைசர் இதெல்லாம் போட்டோம்னா முதல்ல கரைய ஆரம்பித்து விடும். இந்த கற்பூரம் கட்டி கற்பூரம் என்றால் ஒரு மிதமான ஒரு கட்டி அல்லது 6-7 வில்லை கற்பூரம் கரைந்த பின்னால் நன்றாக இதுபோல் லிக்யூட் ஆகிவிடும். இந்த வேப்ப எண்ணெய் கலவையில் இதை நம்ம சேர்ந்துடும்.
சேர்த்து வைத்துக் கொள்ளலாம். நம்ம எல்லோருமே இந்த இயற்கை வழியிலே நம்ம செய்யக்கூடிய விவசாயிகள் மாற வேண்டும். நமக்கு நிறைய செலவு குறையும். இந்த கலவைகள்லாம் ஒரு 5 டேங்க் தயார் செய்கிற செலவு நமக்கு ஒரு 300 ரூபாய் ஆகுகிறது என்றால், நம்ம பூச்சி வரட்டிக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் வரை செலவாகும். அதனால் நம்ம ஒவ்வொரு விவசாயியும் ஏதாவது ஒரு ஆன் ஸ்ப்ரேயர் அல்லது பேட்டரி ஸ்ப்ரேயர் பெட்ரோலியம் கூடிய ஸ்ப்ரேயர் கூட நீங்கள் மானிய விலையில் கிடைக்கிறது வாங்கி வச்சுக்கலாம். இப்போ அந்த கற்பூரம் கலவையே நம்ம கலந்துட்டோம் தண்ணியில். அடுத்து தேவையான அளவு தண்ணீர் கலந்து கலந்து வைத்துக்கொள்ளலாம். இது ஸ்ரீதர் நாயுடு எனக்கு சொல்லும்பொழுது நான் கொஞ்சம் ஏளனமாகத்தான் நினைத்தேன். ஆனால் 2 வருடமாக தொடர்ச்சியாக இந்த கலவையை பயன்படுத்துகிறேன். பலருக்கு எங்கள் பகுதியுள்ளவர்களுக்கு இதை சொல்லி கொடுத்தோம்னா நல்ல பலன். அது கத்திரிக்காய்க்கு அதிகப்படியாக பூச்சி மருந்து தேவைப்படும். கத்திரிக்காய் செடிகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கி கொண்டு இந்த கலவையை வாரம் ஒரு முறை தொடர்ச்சியாக தெளித்து வந்தால் அருமையான நல்ல லாபம் கிடைக்கும். கத்திரிக்காயில் நீங்கள் கொஞ்சம் சுண்ணாம்பு, நம்ம வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இந்த நுண்கிருமிகள் ஏதாவது தாக்குதல் இருந்தால் கூட அழிச்சிடும். இந்த அவ்வளோதான் நம்ம இயற்கை வழி. எளிமையாக நிறைய இயற்கை பூச்சி வரட்டு தயார் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா விதமான நோய்க்கும் ஓரளவு கட்டுப்படுத்துகிறது. நாமளே தயார் செய்து கொள்ளலாம். ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருட்கள் இதெல்லாம். அதனால தான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அவ்வளோதான். அந்த ஒரு ஸ்ப்ரேயர்லாம் நமக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும். ஃபில்டரில் வச்சு நம்ம ஊற்றிக்கலாம், தேவையான அளவு ஊற்றிக்கலாம். நாங்கள் இந்த ஒவ்வொரு வருடமும் நல்ல பாரம்பரிய ரக நெல் விவசாயம் செய்பவன் நான். ஆரம்ப காலங்களிலே பூச்சி வரத்துக்கு அவங்க ஆள் கிடைப்பதில்லை. மருந்து தெளிப்பவர்கள் அவரை தேடி பிடிக்கிறதுக்கு எல்லா பயிர்களும் சீரழிஞ்சு விடும். இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய ஒவ்வொரு முறையும் மருந்து அடிக்கும்போது 600-700 ரூபாய் செலவாகும். செலவு பிரச்சனை இல்லை, நமக்கு நினச்ச நேரத்தில் அடிக்க முடியாது. ஒரு 2500-3000 ரூபாய்க்கு இது போல் பேட்டரி ஸ்ப்ரேயர் கிடைக்கிறது நீங்கள் வாங்கி வச்சுக்கங்க. ஒவ்வொரு விவசாயியும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்களே இது மாதிரி எளிமையான ஒரு கற்பூர கரைசல்ன்றது இயற்கை பூச்சி வரட்டி நம்ம உடல்நிலைக்கு அந்த பாதிப்பு இல்லாத பொருளை தான் நம்ம இதில் சேர்க்குறோம். உடனடியாக ஒரு 3 நாட்கள் அந்த நெடியெல்லாம் போயிடும். நெடி இருக்கிற வரைக்கும் ஒரே பூச்சி சேராது. அதோட முக்கியமான தகவல் சொல்கிறார் இயற்கை விவசாயி ஸ்ரீதர் நாயுடு. நன்மை செய்யக்கூடிய பூச்சி இனங்கள்லாம் வந்து அந்த மருந்து தெளித்தவுடன் வந்து சேர்ந்து விடும் 1 மணி நேரத்தில். அந்த தீமை செய்யக்கூடிய அந்த புழுக்களை பூச்சிகளை அதை வந்து சாப்பிட்டு விடுன்னு சொல்கிறாரு. அதே போல் தான் நடக்குது. அதனால் இது ஒரு அருமையான அவருடைய முன்னெடுப்பு கண்டுபிடிப்பு. இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கொண்டு தொடர்ச்சியாக அதை தான் பயன்படுத்துகிற நல்ல விளைச்சல் கொடுக்கறது. பயிர்கள் இன்னும் நல்ல வேகமாக வளர்ந்து பயிற்சி ஊக்கக்கூடாது. நம்ம யூரியா பயிருக்கு செலுத்தக்கூடிய அந்த சக்தி இதற்கு இருக்கிறது. இந்த நாசில் நமக்கு அந்த வந்து வாட்டர் ஸ்ப்ரேக்காக வைத்திருந்தேன், இப்போ வேறு நாசில் மாற்றிக்கிறேன். இது கொஞ்சம் அகலமாக வரும் இந்த ஸ்ப்ரே நாசில். அகல நாசில் மாற்றிக்கணும். எப்படிப்பட்ட நாசில் தேவைன்றதை நீங்கள் மாற்றி பயன்படுத்திக்கணும். ஸ்ப்ரே பயன்படுத்திக்கோங்க. இதுபோல் நிறைய உபயோகமான தகவல்கள் வலிமை டிவியில் கொடுத்துன்னு இருக்கிறோம். நீங்கள் மறக்காமல் நிறைய ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்களுக்கு அத்தியாவசியமாக விவசாயம் ஆகட்டும் அல்லது சித்த வைத்தியம் மருத்துவ குறிப்பு நிறைய தகவல் கொடுக்க இருக்கிறோம். நிறைய விஷயங்கள் இந்த வலிமை டிவியில் கிடைக்கும் போது நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. பாருங்கள், கருவேப்பிலை செடிக்கு ஸ்ப்ரே செய்கிறேன். ஒரே ஒரு மாவு பூச்சி கூட இதில் வராது. பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு ரோஜா செடி அசுப்பு தன்மையோட அதில் பூச்சி தாக்கல் எல்லாம் மிளகாய் செடி இப்பெல்லாம் களை எடுத்துன்னு போகிறாங்க. தொடர்ச்சியாக 4 மாதமாக மழை என்பதால் விவசாயங்களை தொடர்ச்சியாக எந்த பணியும் செய்ய முடியல. சூரிய ஒளி கிடைக்கிறது பயிர்களுக்கு. இவ்வளவு அற்புதமான ஒரு இயற்கை கண்டுபிடிப்பு கற்பூர கரைசல் எலுமிச்சை செடிங்க. இன்னும் 1 வார காலத்தில் செடி முழுவதும் பசுமை நிறத்தில் காட்சி அளிக்கும். நிறைய பூ எடுக்க ஆரம்பிக்கிறேன்.
அவசர காலத்தில் தேட வேண்டியதில்லை. ஒவ்வொரு விவசாயம் தற்சார்பு விவசாயம் செய்ய வேண்டும். அவர்களை சுற்றி அனைத்து தேவைகளும் அவர்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுது தான் விவசாயம் லாபகரமாக இருக்கும். நோய் பாதிக்கப்பட்ட இடத்துல இப்போ ஸ்ப்ரே செய்ய வேண்டியிருக்கணும். இன்னும் ஒரு வார காலத்தில் இந்த இடம் தெளிந்துவிடும். தண்ணீர் இருக்கக்கூடாது. மருந்து அடிக்கும்போது ஒரு வார காலம் தண்ணீர் இருக்கக்கூடாது. ஒரு மழைக்காலம் என்பதால் தண்ணீர் தண்ணீர் இருந்தால் மருந்துகளோட உயிரும் கருதுவாங்க. வேறு வழியில் இன்னும் பெருச மழைக்காலம் இவ்வளோ அற்புதமான ஒரு இயற்கை பூச்சி வரத்தை பற்றி தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.